அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் இல் இப்ப சான்றோர் சரித்திரம் ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க லெவன்த் டுவெல்த் படிக்கிறீங்கன்னா, அதாவது லெவன்த் டுவெல்த் டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக சான்றோர் சரித்திரத்துல இருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துடும். சரி, இப்ப நம்ம பார்க்க போறது வைமு கோதை நாயகி அவர் பத்தின தகவல். கண்டிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரிவில் இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்கு. இவர்களுடைய காலம் பார்த்துக்கோங்க, 1901 1960 வரைக்கும். இவங்களுடைய முழு பேர் வந்து பாத்தீங்கன்னா, வைத்தமாநிதி உடும்பை கோதை நாயகி அம்மாள். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுவே ஒரு க்வெஸ்சனா கேட்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5.5 வயதில் திருமணம், 5.5 வயசுலே திருமணம் ஆயிடுச்சு. தம் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றார். மற்றவங்க வெளியே போய் எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த என்ன சொல்ல கதை சொல்ற ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கற்பனை ஆற்றல் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தோழியர்கள் கிட்ட கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா புதிய கதைகள் உருவாக்கி கூறினார். அதை கேட்டதும் அவருடைய கணவர் அப்பெண்ணின், அதாவது வைமுகோ அம்மாளுடைய படைப்பாற்றலை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறதுக்காக பல நாடகங்களுக்கு அழைத்து சென்றார். அப்பெண்ணுக்கு, அதாவது வைமுகோவை தான் சொல்றாங்க, நாடகம் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அவருக்கு பெருசா எழுத படிக்க தெரியாது ஓகேங்களா. ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்டு தோழி வந்து பாத்தீங்கன்னா, நான் எழுதுறேன், நீ சொல்ல நான் எழுதுறேன், சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார். இப்படி வந்த முதல் நாவல் தான் இந்திர மோகனா. சோ க்வெஸ்டினே கேட்பாங்க, யாருடைய முதல் நாவல் இல்ல வைமுகோவுடைய முதல் நாவல் என்னன்னு கேட்பாங்க. இவங்களுடைய காம்படிட்டர்ஸ், அதாவது வைமுகோ அம்மாளுடைய அம்மையாருடைய காம்படிட்டர்ஸ்னு இருப்பாங்கல்ல, சக எழுத்தாளர்கள்னு, அவங்க இவங்களுக்கு வச்ச பட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, நாவல் ராணி. க்வெஸ்சன் கேட்பாங்கப்பா, நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி, இதெல்லாம் வந்து யாருடைய பட்டப்பெயர்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து வைமுகோவுடைய பட்டப்பெயர், வைமுகோவுடைய ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, க்வெஸ்சன் கேட்கக்கூடியது, ஜெகன் மோகினி. திரைப்படம் கிடையாது, நீங்க வந்து பழைய திரைப்படம் பேய்ப்படம் நினைச்சிடாதீங்க. ஜெகன் மோகினி அப்படிங்கிற ஒரு இதழை 35 ஆண்டுகள். ஸோ இதுவே க்வெஸ்சன் கேட்பாங்க, எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க வைமுகோ நடத்திட்டு வந்தாங்க. ஸோ அடுத்தது இந்த பிராக்கெட்டை நானே எழுதியிருக்கேன் பாருங்க, பிராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்க. இது அப்படியே ஸ்டேட்மெண்டா வச்சு கேட்பாங்க. காந்தியத்தின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமின்றி மேடை பேச்சின் மூலம், இதுதான் க்வெஸ்சன், மேடை பேச்சின் மூலம் காந்திய கொள்கைகளை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார். யார் இவர் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. யார் இவர்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. வைமுகோ, இந்த வைமுகோ மேம் வந்து பாத்தீங்கன்னா 115 நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க. குடும்பமே உலகம் அப்படின்னு பெண்கள் இருந்த காலகட்டத்துல வீட்டுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லி காட்டின ஒரு சாதனை பெண் தான் இவங்க. சரி, இவருடைய எழுத்துக்கு ஒரு சான்றுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வசனம் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன, இதை வந்து வாசிக்கலாம், ஒரு தடவை வாசிச்சு பாருங்க, சிறப்பா இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு குறுநாவல். சோ க்வெஸ்சனை இப்படி கேட்டுருவாங்க, தபால் வினோதம் என்ற குறுநாவல் எழுதியது யார் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவும் நீங்க படிச்சிருப்பீங்க, இது வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க சான்றோர் சரித்திரத்தை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தபால் வினோதம் அப்படிங்கிறத நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. சோ க்வெஸ்சன் வந்து, தபால் வினோதம் குறுநாவல் யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. வைமுகோ அவங்களுடையது, வைமு கோதை நாயகி அம்மாளுடையது. ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சான்றோர் சரித்திரத்துல இருந்து இப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ ரைட்டா, சான்றோர் சரித்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, நிறைய கேள்விகள் வரும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் கேட்டா நீங்க அடிச்சிருவீங்கல்ல, குரூப் 4ல அடிச்சிருவீங்கன்னா அடிப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.